फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल ना ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் குழந்தைகளை எப்படி மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரது அப்படினு சொல்லிட்டு குழந்தைங்க மட்டும் தான் மொபைல் அடிக்ட்ல இருக்காங்களா கேட்டாக்க கண்டிப்பா வந்து கிடையாது பெரியவங்க நாமளுமே வந்து மொபைல் அடிக்ட்ல தான் கண்டிப்பா இருக்கோம் சோ இது வந்து ஒரு மறக்க முடியாத உண்மைதான் இல்லையா சோ இந்த காணொளியில பெரியவங்க நாம எப்படி மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரது அத பத்தி தான் பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க स्मार्ट फोन अब कंपा अशय सो मुदल पाती नाम मोबाइल वो मटा यूस पड़िटिया बट इत स्मार्ट फोन पाती नीशय नाम इतने मुझे मोबाइल रीचार्ज पाक्रो ईबी बिल कटो फ्लाइट टिकट ट्रेन टिकट इतना पाती नम्बर इतने मोबाइल वह बुक पड़ो मोबाइल मनी ट्रांसफर पड़ो नया विषय नया विषय आना ताँटी नवय नम्बर मोबाइल वह अधिकम पड़ो अब वो उम मोबाइल के अडिक्ट मुदल कारण यार पाता नाम कंपा मोबाइल ना ऐसी सोल अब இப்போ நீங்க வீட்ல ரொம்ப சின்சியரா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல ரொம்ப சீரியஸா படிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா கூட உங்க மொபைல்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும் இல்ல ஒரு மெசேஜ் வந்த ஒரு சவுண்ட் வரும் அது வந்து நம்ம காதுல கேட்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா அந்த மொபைல் எடுத்து பார்க்கணும் என்ன மெசேஜ் வந்திருக்கு என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின் நம்ம மூளை வந்து அத பார்க்கிறதுக்கு நம்மள தூண்டும் சோ இத தான் ஆங்கிலத்துல கியூ அப்படினு சொல்வாங்க அதாவது கியூ அப்படினாக்க ஒரு செயல செய்ய தூண்டிறது சோ அத தான் வந்து நம்ம கியூன்னு சொல்றோம் नाम मोबाइल पाक नम्बर वाले नम्बर से मोबाइल वह पाती नमला विडद कड़ियामारी नोटिफिकेशन सउंड मूलम नम्बर मोबाइल पाकोद पाती सउंड पाती अव मेसेजा देव नोटिफिकेशन आना नम पड़ो पाकमाटो पाकाम आना अबल वह वे नम्बर वाले वो नम कंटू पड़े कड़िया बदल नाम पड़ो अब अंद नोटिफिकेशन पाकाम अदल वे मोबाइल वह पातटे और सोशल मीडिया फेसबुक इंस्टाग्राम एम वो नम्बर पात पात अम टाइम वो वस्टा से पड़ रहा இன்னும் சொல்ல போனா உங்க உறவுகள் கிட்ட நீங்க பேசுற நேரத்தை அவங்க கூட செலவழிக்கிற நேரத்தை இந்த மொபைல் திருடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை ஒரு வீட்ல நாலு பேர் இருக்காங்க அப்படினாக்கா அந்த நாலு பேர் கிட்டயும் ஸ்மார்ட் போன் இருந்துச்சு அப்படினாக்கா சோ அவங்களுக்குள்ள உங்க முகத்தை பார்த்து ஒரு 5 நிமிஷம் கூட பேசிருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் அந்த ஸ்மார்ட் போன் தான் இல்லையா சோ அது மட்டும் இல்லாம ரீசன்ட்டா நடந்த ஒரு சர்வேல 40% பேர் மொபைல் அடிக்ஷனுக்கு ஆளாகி இருக்காங்க அப்படினு சொல்றாங்க அது மட்டுமில்லாம 80% பேர் அவங்களோட மொபைல வந்து தூங்கும்போது அவங்க தலையணைக்கு அடியில வச்சு தூங்குறாங்க நார்மலா மொபைல் யூஸ் பண்றவங்க ஒரு நாளைக்கு அவங்களோட மொபைல 100 முறைக்கு செக் பண்றதாகவும் இதுவே மொபைல்க்கு அடிக்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட 1000 முறைக்கு வந்து அவங்க மொபைல வந்து செக் பண்றதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி 80% பேர் தூங்க போறதுக்கு முன்னாடி பார்க்குற ஒரு விஷயம் மொபைலா இருக்குது சோ அதே மாதிரி தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க பார்க்குற ஒரு பொருள் மொபைலா தான் இருக்குது அப்படினு ரீசன்ட்டா நடந்த சர்வேல சொல்லிருக்காங்க நாம கூட பார்த்திருப்போம் வெளியில போகும்போது ஒரு பஸ்ல போனா கூட நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட யாருமே வந்து பேச மாட்டாங்க காரணம் சோ அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து மொபைல்ல தான் இருக்கு சோ இது மட்டும் இல்லாம ஒரு ரோட்ல நடந்து போறாங்க அப்படினாக்க அப்ப கூட பாத்தீங்கன்னா சோ எதிரில் என்ன ஸ்கூட்டி வரதா பஸ் வரதா எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து மொபைல்ல தான் இருக்கும் சோ இத நம்மளே வந்து நிறைய முறை பார்த்திருப்போம் இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மொபைல் அடிக்ஷன் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வெளியில போகும்போது நம்மள சுத்தி என்ன நடக்குது அத கூட கவனிக்காம நம்ம மொபைலையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படினாக்கா இதையுமே நம்ம மொபைல் அடிக்ஷன் தான் சொல்லணும் சோ இந்த வீடியோல மொபைல் அடிக்ஷன்ல இருந்து நாம எப்படி வெளியில வரது சோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி மொபைல் பார்க்கற அந்த டைம் வந்து நம்ம கமி பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மொபைல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படினாக்கா delete unwanted app நம்ம எப்பயாவது இந்த ஆப் நமக்கு யூஸ் ஆகும் அந்த ஆப் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம்
ஆனால் டவுன்லோட் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக இருக்கிற ஆப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து டெலீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற சமயத்தில் நீங்கள் ஒரு மொபைல் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த ஆப் உங்களுக்கு தேவையே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் ஸோ ஒரு போர் அடிக்குது ஒரு டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்தெந்த ஆப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல்லேருந்து டெலீட் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் நிறைய பேஜ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த மாதிரி பண்ணலாம். யூடியூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்னலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த பேஜ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ இது எல்லாமே ஒரு முறை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைதானா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நமக்கு கற்றுக்குறோமா, இதெல்லாமே வந்து நல்ல கண்டென்ட் தானா, இது மூலமாக நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு முறை ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கே வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து இதில் எந்த விஷயமும் கிடையாது, ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு டைம் பாஸ் பண்ணுறது தான், ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஸோ எதெல்லாம் நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ இது மூலமாகவும் நீங்கள் டைம் மொபைல் பார்க்குற அந்த டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்து டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் மொபைலை வந்து ஃப்ளைட் மோடில் செட் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ இது நிஜமாகவே வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தூங்குகிற நேரமாக இருக்கலாம் இல்லை ஒரு படிக்கிற நேரமாக இருக்கலாம், இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஃப்ளைட் மோடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா கூட அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்துச்சுன்னா உங்களோட தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ உடனே என்ன சவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் எடுத்து பார்ப்போம் இல்லையா, நமக்கு தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும், நம்ம மொபைல் பார்க்குற நேரமும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நீங்கள் ஃப்ளைட் மோடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்களோட மொபைல் வந்து ஷட் ஆன் பண்ணிடலாம். எப்படி நம்ம வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கு போகிறவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறவங்க லீவ் எடுத்துக்கிறவங்களோ அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்மளோட மொபைலுக்கு வந்து நம்ம லீவ் கொடுத்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து மொபைலை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சமயத்தில் உங்களோட குடும்ப நண்பர்கள்கிட்ட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து உங்களோட மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளில வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னாக்கா, எனக்கு வந்து டெய்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, என்னோடய நெருங்கிய உறவினர்கள் யாராவது கால் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு நீங்கள் முன்னாடி நாளே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு நான் என்னோடய மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃபில் தான் இருக்கும், ஸோ இந்த டைம் வந்து கால் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா ஸோ அவங்களும் வந்து இது புரிஞ்சுப்பாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் உங்களோட மொபைலை வந்து ஷட் ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து என்னோடய டிப் என்ன அப்படின்னாக்கா, நைட்டு தூங்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து அலாரம் செட் பண்ணிட்டு தான் தூங்குறோம் இல்லையா, ஸோ அலாரம் செட் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட மொபைலை வந்து நம்ம நைட் தூங்கும் போது நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் அலாரம் செட் பண்ணுறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணாமல் ஒரு கிளாக் வந்து அலாரம் செட் பண்ணுறதுக்காக தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மொபைலை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. நீங்கள் அலாரம் செட் பண்ணுறதுக்காக மொபைலை பக்கத்துலேயே வச்சு தூங்குனீங்க அப்படின்னாக்கா நைட்டு நமக்கு எப்பயாவது தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, தூக்கம் வரல அப்படின்னு நம்ம எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கைக்கு எட்டுற தூரத்துலேயே மொபைல் இருக்கும்போது மொபைல் எடுத்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட அதிலே போயிடும். இதுவே மொபைல் வந்து உங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆனாலும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அலாரம் செட் பண்ணுறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணாமல் ஒரு கிளாக் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னாக்கா, மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லிமிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்மளை மீறி எதுவுமே நமக்கு நடக்க போகிறது இல்லையா, ஸோ இன்றைக்கி நான் இவ்வளோ நேரம் தான் மொபைல் பார்ப்பேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் நான் மொபைல் பார்ப்பேன், ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் நான் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்களே வந்து ஒரு டைம் லிமிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காலையிலேருந்து நைட் ஒரு 7 o'clock வந்து நீங்கள் மொபைல் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே 7 PM மேலே நான் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நீங்கள் மொபைல் பார்க்குற அந்த டைமை வந்து ரெடியூஸ் பண்ணும். எந்த அளவுக்கு நம்ம மொபைல் பார்க்குற அந்த டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்துடுவோம். அடுத்து நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, டைம் பார்க்குறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா,
ஸோ இதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் டைம் பார்க்குறதுக்காக மொபைல் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதை கொஞ்ச நேரம் பார்க்குறான்னு பார்ப்பீங்க. இல்லை வேறு ஏதாவது கேம் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ கேம் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு தோணும். இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா பார்க்கலான்னு தோணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் பார்க்குறதுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் மொபைல் பார்க்குற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஸோ ஈஸியாக மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளில வந்துடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.